கிச்சன். நம்ம ஏஎம் கிச்சனில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கேரட்டு, நான் ஒரு நாலஞ்சனம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை, ஒரு கப் பால், இவ்வளோதான் நம்மளுக்கு கேரட் ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் கேரட்டை நம்ம கொட்டிக்கலாம். கேரட்டை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கோம். அதோடையே நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டோம். மில்க் வந்து நம்ம அப்புறமேல் தான் சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண இந்த கேரட் இதை வந்து நல்லா அரைச்சி நம்ம வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். எடுத்ததோடு நம்ம இந்த பாலை வந்து ஆட் பண்ணுவோம், ஒரு கப் பால். இதை நம்ம காய்ச்சி கூட இது பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா நார்மல் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், காய்ச்சாம கூட. நான் காய்ச்சி வச்சுருக்கேன், பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். பாருங்கள், கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சுவையான கேரட் ஜூஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை குடித்தா கண்ணுக்கு ரொம்ப நல்லது, பார்வை நல்லா தெரியும், ஃபேஸுக்கும் ரொம்ப நல்லது, ஃபேஸ் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.